வெல்கம் டு அஸ்காஸ் மொபைல் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா யூடியூப் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அந்த யூடியூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் ஒரு பெஸ்ட்டான ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல ஆப்ஷனாக மேலே பாருங்கள், உங்கள் லோகோ இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஜெனரல் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மொதல் ஆப்ஷனாக இருக்கிறது ரிமைண்ட் மீ டு டேக் ஏ பிரேக் அப்படின்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்காக இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ இதில் எனேபிள் பண்ணோன்னா டைமர் வரும். இந்த பாருங்கள் எனேபிள் பண்ணுறான். இந்த டைமரை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 1 hour 15 minutes செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க எந்த வீடியோவாக இருந்தாலும் அது 1 hour 15 minutes முடிஞ்சவொடனே வீடியோ ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்க்கணுமா இல்லை பிரேக் வேணுமா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யோசனை பண்ணி செய்யலாம். அதுக்காக இந்த ஆப்ஷனை நீங்கள் உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணலாம். ரிமைண்ட் மீ வென் இட்ஸ் பெட் டைம் அப்படின்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்காகனா, இந்த ஆப்ஷனை என்னபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நைட்லலாம் வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த பட்டனை. இந்த பட்டனை என்னபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமர் வரும். இது நைட் டைம், உங்களுக்கு நைட்டில் என்ன டைம் நீங்கள் தூங்குவீங்களோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் வரைக்கும் உங்களுக்கு என்ன டைமோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஏதாவது இடையில நீங்கள் வீடியோ யூடியூப் வீடியோ ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், இது உங்களுடைய பெட் டைம், இது நீங்கள் வீடியோ பார்க்கணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு தேவையான இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்பியரன்ஸ்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இது டார்க் தீம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சில ஃபோனில் வந்து டார்க் தீம்ஸ்னே இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டார்க் தீம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோ பார்க்குறவராக இருந்தால் உங்களுடைய கண்கள் பாதிக்கப்படும். இந்த டார்க் தீமை கிளிக் பண்ணிங்கன்னா இதை பார்க்குறதுனால உங்களுடைய கண் பாதிப்பு ஓரளவு பாதிக்கப்படாமல் தடுக்கலாம். அடுத்ததாக லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜ்னு இருக்குது. இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறவராக இருந்தால் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாகவே யூடியூப்பை நீங்கள் ஆன் பண்ணாவே உங்களுக்கு ஒரு வீடியோ ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஹெச்டி வீடியோ தான் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். அந்த மாதிரி ஆகிறதுனால உங்களுக்கு மொபைல் டேட்டா வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த மொபைல் டேட்டாவை லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜை இந்த பட்டனை எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த வீடியோவை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இதில் மேலே 3 dots இருக்கு பாருங்கள், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள் வீடியோ மேலே. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்தீங்கன்னா குவாலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிங்க அப்படின்னா 480p வரைக்கும் உங்களுக்கு ப்ளே ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இதனால் வந்து உங்களுடைய மொபைல் டேட்டா மிச்சமாகும். அடுத்து யூடியூப்பில் ஒரு வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணும்போது இப்படி ப்ளே பண்ணுறது வீடியோக்கு கீழே கொஞ்சம் வெல்கம் டு அஸ்காஸ் மொபைல் டிப்ஸ் பண்ணீங்கன்னா, அப்படி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது எதிரில் இருக்கிறவங்க பிரச்சனை. இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணும்போது நீங்கள் டபுள் டச் பண்ணிங்கன்னா 10 seconds முன்னாடி போகும். அதுவே இந்த சைடில் லெஃப்ட் சைடில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனை டபுள் டைம் டச் பண்ணிங்க அப்படின்னா 10 seconds வந்து பின்னாடி வரும். இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்குது. இதை கூட வந்து உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பீடை சேஞ்ச் பண்ண நீங்கள் விரும்புனீங்கன்னா செட்டிங் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, உங்கள் யூடியூப்பில் மேலே ரைட் சைடில் உங்கள் லோகோவை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு ஜெனரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இது வந்து டபுள் டேப் டு சீக் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் செகண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து டபுள் டேப் சீக் வந்து 10 seconds இருக்குது. இதை நீங்கள் 15 seconds 20 seconds 30 seconds நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு விரும்புனீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு சில நேரத்தில் மோசமான வீடியோக்கள், அதாவது கொஞ்சம் அசிங்கமான வீடியோக்கள்லாம் வந்து முன்னாடி நிற்கும். இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா யூடியூப் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி மோசமான வீடியோக்கள்லாம் தெரிஞ்சதுன்னா அதை வந்து அவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்கள் யூடியூப்பில் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் உங்கள் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜெனரலில் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் மோடு அப்படின்னு இருக்கும், இந்த பட்டனை எனேபிள் பண்ணிவிடுங்க. அடுத்து கடைசியாக இருக்கிற என்னேபிள் ஸ்டேட்ஸ் ஃபார் நெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா
எந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணாலும் அந்த வீடியோவோட தரம் என்ன, ஆடியோவோட தரம் என்ன, மற்றபடி அதில் என்ன என்னென்ன விஷயங்கள் ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ உதாரணமாக நான் இதை என்னேபிள் பண்ணுறேன், என்னேபிள் பண்ணிட்டு ஒரு வீடியோவை ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவை ஆன் பண்ணுறேன். இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சமயத்துக்கு பிளேஸ்ட் இப்போ இந்த வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு கிளிக் பண்ணி ஒரு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா மேலே ரைட் சைடில் 3 dots இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்ஸ் ஃபார் நெட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோட தரம் என்ன, ஆடியோட தரம் என்ன, மற்றபடி இன்னும் என்ன என்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு இது ஃபுல் டீட்டெயிலும் இதில் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து யூடியூப்பில் ஒரு வீடியோவை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அதுவும் அந்த வீடியோ வந்து ஒரு 6 minutes வீடியோ அப்படின்னா அதில் வந்து முதல்ல ஒரு ஸ்டார்டிங்கே வந்து 4 minutesலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த வீடியோவை அந்த மாதிரி ஷேர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோ வந்து 6 minutes 13 seconds இந்த வீடியோவை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது வந்து இந்த வீடியோ வந்து 4 minutes 13 seconds ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ணலாம். அது எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த வீடியோவை கீழே பாருங்கள், அதில் ரைட் சைடில் 3 dots இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாட்ஸ்அப்புக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறேன். ஒருத்தர் இந்த இவருக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்படி நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. இதில் கடைசியாக எண்டில் இந்த மாதிரி அன் போட்டுக்குங்க, அடுத்து பி போட்டுக்குங்க, அடுத்து ஈக்குவல் போட்டு இப்போ நான் 8 minutesலேருந்து அனுப்பணுமா, நான் அந்த 8 minutesலேருந்து அந்த வீடியோ அவர் பார்க்க விரும்பணும் நான் விரும்புகிறேனோ அந்த நிமிஷத்தை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக 4 minutesலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 4 minutes 13 seconds அப்படின்னு வச்சுக்கலாம். 13 seconds அப்படிங்கிறதுக்கு 13 போட்டு எஸ் அப்படின்னு சொல்லி இதை நான் ஷேர் பண்ணிட்டேன்னா அவர் இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணார்னா அந்த 4 minutes 13 seconds ஸ்டார்ட் ஆகும் வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நான் அந்த வீடியோ இதிலேயே நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த வீடியோ டேரெக்டாக போ 8 minutesல உங்களுக்கு ஷேர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இதை பாருங்கள், கரெக்டாக இது 4 minutes 13 seconds ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓபன் பண்ணிங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். யூடியூப்பில் ஒரு வீடியோவோட MP3 அதாவது ஆடியோ மட்டும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கேட்கலாம். அதாவது உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு கூட MP3 கேட்க முடியும். எந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாமல் உங்கள் மொபைலில் யூடியூப் MP3 நீங்கள் ப்ளே பண்ணி உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாலும் நீங்கள் பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்னா, உங்கள் மொபைலில் உள்ள ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க, குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் உள்ள குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் யூடியூப்பை சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பை சர்ச் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைடில் 3 dots இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு டெஸ்க் டாப் சைட் அப்படின்னு இருக்குது, அதை டிக் மார்க் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் எந்த வீடியோவோட MP3 அதாவது ஆடியோவை நீங்கள் உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாலும் நீங்கள் கேட்க முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். இப்படி இப்படி ப்ளே இப்போ ப்ளே பண்ணும்போது இப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க. ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனை உங்கள் மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனை அப்படி ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போயிடும். போனாலும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்கும், உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாரில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணாலும் இப்படி ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாலும் இதனுடைய MP3 அதாவது ஆடியோவை நீங்கள் காதால் கேட்டுகிட்டு இருக்க முடியும். யூடியூப் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே ஃபேஸ்புக்கும் பார்க்கலாம் இதே பொசிஷனில். எப்படி அப்படின்னா, இப்போ அதே மாதிரி உங்கள் மொபைலில் உள்ள குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க, யூடியூப்பை சர்ச் பண்ணிக்கிங்க, மேலே இருக்க 3 dots கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க் டாப் சைட் அப்படின்னு இருக்குது, அதை ஒரு டிக் மார்க் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே உங்கள் ஃபேஸ்புக்கையும் நீங்கள் பார்க்கலாம், அல்லது வேறு அப்ளிகேஷனை கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு வீடியோவை சர்ச் பண்ணுறேன், இதில் நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் அப்படியே நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி முறையில் நான் வந்து ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கீழே லெஃப்ட் சைடில் ஜூம் ஆப்ஷன் இருக்குது, அது ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே ஃபேஸ்புக்கோ மற்ற அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோ கால் ஒரே நேரத்தில் பார்த்துக்கிட்டு பேச முடியும். அது எப்படி அப்படி
இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணிக்கிட்டு இப்போ உங்கள் மொபைலுடைய ஹோம் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் இந்த இந்த உடைய வீடியோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம். இந்த வீடியோவையும் பார்த்துக்கிட்டு உங்கள் ஆடியோவையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பார்க்கலாம், வேறு அப்ளிகேஷனை கூட நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு அல்லது ஆடியோவை கேட்டுக்கிட்டே நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்க்க முடியும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.